edition, I mean, desert addiction shop is opening. First, hi, desert addiction shop is opening. This is our third branch. Rekha is opening. Thanks, Rekha, for inviting me. It's a pleasure to have you here. Ipo dhaan desert taste panni paatha, it was really good, really amazing. So kandipa inno time na friends oda inga varuven, neengalo vaanga. And congratulations for your third show. Thank you, most welcome. So I wanted a break from everything. Enak konjam break thevaipattadhu, sila vishayangal kathukka. சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க. இப்போ என்னோட படம் இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் ப்ராபபிளி ரிலீஸ் ஆகிடும். அதுக்கான ஆடியோ லான்ச்லாம் வைப்போம். அப்போ கண்டிப்பாக படத்தோட க்ரூ கேஸ்ட் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுவோம். ப்ளஸ் மியூசிக் வீடியோவும் சீக்கிரமாக வருது. அனிருத் பாடியிருக்காரு, அதில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அந்த மியூசிக் வீடியோவில். ஸோ இப்போ தான் நான் கொஞ்சம் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஐ ஆம் கெட்டிங் பேக். இல்லை, ஆளே காணாமல் போயிடுவாங்கன்னு கிடையாது. அதுக்கு என்னென்னா அதுக்கான டைம் அது எடுத்துக்கும். ஏன்னா இப்போது சினிமா நீங்கள் ஜஸ்ட் ஃபேமஸாக இருந்தால் மட்டும் பண்ணிட முடியாது. சினிமாக்காக அவ்வளோ உழைக்கணும். நீங்கள் போயிட்டு செட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் இருப்பாங்களே, நம்மளோட நடிக்கிற ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்களே, கோ ஆர்டிஸ்ட், அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது நடித்தா தான் அவங்களுக்கு சாப்பாடு. அப்போ அவங்க எவ்வளோ வெறித்தனமாக அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஒரு ரோல் பண்ணுறதுக்கு. அந்த ஒரு மனப்பக்கம் வரத்துக்கு எனக்கு டைம் ஆகிடுச்சு. அந்த ஒரு சினிமாவை காதலிக்க இல்லை, அது ஃப்ரெண்ட்ஷிப் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஃபேமிலின்னு இல்லை, யூனோ லைக் ஐம் நாட் வெரி அட்டாச் வித் மை ஃபேமிலி. ஸோ எனக்கு புதுசாக பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டு ஒரு 100 நாள் ஒருத்தவங்களோட பழக வாய்ப்பு கிடைச்சும் போது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி அட்டாச்மெண்ட் தான். ஏன் பர்த்டேக்கு தனியாக போனாங்கன்னா அன்றைக்கி அவங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவங்க பர்த்டே ஆக்சுவலாக செலிப்ரேட் பண்ணலை. ஸோ நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க சோகமாக இருக்காங்கன்ட்டு எங்கேயாவது போயிட்டு சின்னதாக கேக் வெட்டலான்னு கூட்டிகிட்டு போனேன். ஜிஸ் அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அதுதான் நான் சொன்ன, எனக்கு ஒரு டைம் எடுத்தது பக்குவப்படுறதுக்கும் ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி சினிமான்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. நம்மளை நம்பி 2 கோடி 3 கோடின்னு போட்டு படம் எடுக்கும் போது நம்ம ஃபேஸ் வச்சு அதுக்காக நம்ம என்ன உழைக்கிறோன் இருக்குல்ல, அதுக்கான ஒரு எஃபர்ட் நம்ம போடணும்ல. இப்போ எனக்கு ஆட தெரியாதுன்னு சொன்னாங்க, கண்டிப்பாக என்னோடய படத்துலேயும் சரி மியூசிக் ஏரியிலையும் சரி ஆடிருப்பேன், ரொம்ப நல்லா ஆடிருக்கும்னா ஆடிருப்பேன். அதெல்லாம் எப்படி நம்ம தானாக வந்துடாதுல்ல, நம்ம அதுக்கான ஒரு மெனக்கெட்டல் போடணும், அதுக்கான டைமை நான் சந்தோஷமாக எடுத்துப்பேன். பாலாஜி முருகதாஸ் அப்படின்னு பேர் பின்னாடி முருகதாஸ் ஒன்றும் இல்லை. நான் ஃபஸ்ட்டு மிஸ்டர் இந்தியா போகும்போதெல்லாம் என் பேர் பாலாஜி எம் தான் வச்சுருப்பேன். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது, அதை மட்டும் நான் இப்போ சொல்லிக்கிறேன். என்னென்னா நான் ஒரு படத்தில் நடித்தேன், அந்த படத்தில் நடித்தேன். அந்த ஹீரோ எனக்கு ரொம்ப வெச்சு செஞ்சார், இதெல்லாம் பிக் பாஸ்க்கு முன்னாடி வெச்சு செஞ்சார். அப்போ எனக்கு தோணுச்சு என்னென்னா, வேணாம் சொல்ல வேணாம், கொஞ்சம் எமோஷனல். எங்களோட அப்பா பேருக்கு நான் ஒரு அடையாளமாக இருக்குன்னு நினச்சேன், அதனால தான் பாலாஜி முருகதாஸ்னு எப்பயுமே ஃபுல்லாக கெத்தாக சொல்லிப்பேன். எங்க அவர் அப்பாவா நான் ஏன் பிக் பாஸ் போக போகிறேன்? இல்லை 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 இல்லை, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. ஐ ஹாவ் நோ ஃபிலிம் பேக்ரவுண்ட், ஐ ஹாவ் நோ நோபடி இந்த இண்டஸ்ட்ரி இன் மை ஃபேமிலி. இல்லை எல்லாமே இருக்கும், பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்கு, அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும் படத்தில். அவங்க நியூ ஃபேஸுங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது அகெயின் நான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், இட்ஸ் ஆல் அபவுட் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சாய்ஸ். அவங்க நியூ ஃபேஸ் நல்லா பண்ணியிருக்காங்க.
ஃபியூச்சர் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த படம் நல்லா பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் நல்ல பெரிய வாய்ப்பு எனக்கு சினிமாவில் கிடைக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் சினிமாவை லவ் பண்ணுறேங்க, கண்டிப்பாக எனக்கு வந்து கிடைக்கும், அதில் டவுட்டே கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த லவ் பண்ணும்போது தானாக அது நம்ம கிட்டே வந்து சேர்ந்துடும். இல்லைங்க, எல்லாரு கூடயுமே நான் வந்து உள்ளே யார் கூடலாம் பேசணுன்னா நான் அதே மாதிரி தான் இருக்கேன். ஏன்னா அதில் ஒன்றும் நான் நடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எங்களோட பேசினா தான் நம்மளுக்கு மைலேஜ் கிடைக்கும், ரீச் கிடைக்கும். எனக்கு பிக் பாஸை பற்றி ஒன்றுமே தெரியாமல் தான் சீசன் 4 போனேன். அல்டிமேட்டில் போகும்போது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போனேன், அவ்வளோதான். அண்டு சினிமாவில் நீங்கள் வந்து ஷைன் ஆவீங்களான்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக ஆவேன். ஏன்னா நீங்கள் கேட்டது எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கேன், அதுக்கான எஃபர்ட் போட்டுட்ருக்கேன் நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் 3 மணி நேரம் ஆக்டிங் கிளாஸில் தான் இருந்தேன். யார்கிட்ட மைம் குப்பி என்னக்கிட்ட தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ஒரு எஃபர்ட்டு நம்ம போட்டால் கண்டிப்பாக அந்த எஃபர்ட்கான பலன் கிடைக்கும். நினைக்கிறீங்களா? நான் 18 வயசுல மைக் பிடிச்சேன், எதுக்காக? மை மிஸ்டர் இந்தியாக்காக, மாடலிங்காக. நான் 22 வயசுல டெடெக் ஸ்பீச் கொடுத்துருக்கேன். வேற என்ன சொல்லுங்க. நான் வந்து 10 வருஷம் நீங்கள் நான் புதுசாக வந்துட்டேன்னு சொல்கிறீங்க. நான் 17 வயசில் ஆக்டிங் கிளாஸ் போனேன், இப்போ 27 வயசுலேயும் நான் போயிட்டு இருக்கேன். 10 வருஷம் உழைப்பு இது, அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னென்னா முதல் என்ன பேசுகிறாங்கன்னு அப்சர்வ் பண்ணி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நான் பண்ணுவேன். ஸோ நான் புதுசாக யார் இருந்தாலும் எக்ஸைட் ஆகிற டைப்பு நான் இல்லை, ஏன்னா அவ்வளோ அடிபட்டு வந்திருக்கோம். என்ன சொல்லுவேன், ஒன்றும் இல்லைங்க. பிக் பாஸ்ன்றது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், அது வந்து மூளை முடுக்கெல்லாம் உங்களை எடுத்துகிட்டு போய் சேர்க்கும். சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கான என்னது ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு உங்களுக்கு எதாவது வேணும்னா அதுக்கான எஃபர்ட் போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு நடிக்கணும்னா ஆக்டிங் கிளாஸ் போங்க, கற்றுக்கோங்க, நிறையா விஷயங்களை கற்றுக்கோங்க. அதுக்கான நீங்கள் எஃபர்ட் போடும் போது கண்டிப்பாக அந்த எஃபர்ட்கான பலன் கிடைக்கும்.